மருத்துவ உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய மூலிகைகள் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுல சில உணவு முறை மாற்றங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலையில எம்டி ஸ்டமக்ல எடுக்கக்கூடிய ஃபுட், நம்ம என்ன வெறும் வயிற்றுல சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய ஹெல்த்தை தீர்மானிக்க கூடியதா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உடல் அதிகமான கொழுப்பு சத்து இருக்கு, இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு, எனக்கு ரொம்ப நாளா பிபி பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஒரு டீ அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜா பூ டீ. முக்கியமா இந்த மலர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மலர்களை நம்ம சித்த மருத்துவத்துல நீண்ட காலமா மருந்துகளாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில உடல் சூட்டை தணிப்பதற்கு, கண்கள்ல எரிச்சல் இருக்கு அப்படின்னும் போது அதை குறைக்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, நைட்ல தூக்கமே வரல, திரும்ப திரும்ப நம்ம ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கோம், நிறைய பேர் ஓவர் திங்கிங் பண்ணுவோம், மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரோஜா ஊட்டி ரோஸ் டீயே சொல்லலாம். இதற்கு நாட்டு ரோஜாவை நம்ம பயன்படுத்தணும். நாட்டு ரோஜா இதழ்களை 200 ml வெந்நீர்ல போட்டு ஒரு 3 to 5 minutes நல்லா பாயில் பண்ணணும். இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஹனி சேர்த்து காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் ஆற்றும். நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும், காலையில எழுந்திரிச்சோடனே எனக்கு வயிறு எரிச்சலா இருக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபுட்டு எடுத்தா கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கு, புளிச்சு ஏப்பம் வருது அப்படின்றவங்களுக்கு இந்த ரோஜா பூ டீ ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். முக்கியமா இருதயத்தை வலிமைப்படுத்தணும் அப்படின்றவங்களுக்கு, இருதய தசைகளுக்கு வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரோஜா பூ டீ ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ரோஜா பூ குழந்தைகளுக்கு நம்ம எந்த மாதிரி கொடுக்கலாம், பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கு, அனிமியா இருக்கு, ரத்த சோகை இருக்கு அப்படின்றவங்களுக்கு, உடல் உஷ்ணத்தை தணிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ரோஜா இதழ்களை நம்ம குல்கந்தா செஞ்சு கொடுத்துட்டு வரலாம். குல்கந்தா அப்படின்னாவே இதுல என்னென்ன சேருது அப்படின்னா, தேன் சேருது, கற்கண்டு சேருது. தேனுக்கு வந்து பார்த்தோம்னா அது அதிகமா நம்ம உடல்ல அனிமியா இருக்கு அப்படின்னும் போது, ரத்த சோகை இருக்கு அப்படின்றவங்களுக்கு தேன் ஒரு சிறந்த உணவா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ரோஜா மலர்களை கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த இதழ்கள் மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். இதோட கற்கண்டு சேர்த்து நல்லா உரல்ல இடிச்சு எடுத்து வச்சுக்கணும். டெய்லி வெயில வச்சு வச்சு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ரோஜா இதழ்களோட கலர் அப்படியே லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 5 to 7 days வெயில உலர்த்தின பிறகு இதோட தேன் சேர்த்து நல்லா கலந்து நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறோம். டெய்லி 1 spoon அளவுக்கு இதை குழந்தைகள், பெரியவர்கள், முக்கியமா பெண்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் அதிகமா ப்ளீடிங் ஆகுது, பீரியட்ஸ் டைம்ல நிறைய ப்ளீடிங் ஆகுது, ஒரு சிலருக்கு வாய்ப்பகுதியிலும் புண்கள் இருக்கும், ஸ்டொமக்ல அல்சர் அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான் வாயில புண்கள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு, கண்கள் எரிச்சல், நிறைய ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த ரோஜா பூ குல்கந்தை பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான ஒரு டிப் சொல்றேன், ரோஜா இதழ்களை பயன்படுத்தி நம்ம ரோஸ் ஆயில நம்ம பயன்படுத்தலாம். ரோஸ் ஆயில் நம்ம நிறைய மார்க்கெட்ல கிடைக்குது, எளிமையான முறையில நம்ம வீட்லயே இதை தயார் பண்ணிக்கலாம். நாட்டு ரோஜா இதழ்களை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி லோ ஃப்ளேம்ல பாயில் பண்ணணும். இந்த எண்ணெயை இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூ இதுல சேர்க்கணும். இந்த எண்ணெய் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஸ்ல அடிக்கடி பிம்பிள்ஸ் வருது, ட்ரை ஸ்கின் இருக்கு, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு, ஒரு சிலருக்கு மங்குன்னு சொல்லுவோம் மெலாஸ்மா, அதாவது முகத்துல கண்ணு பகுதியெல்லாம் சின்ன சின்ன தேமல் மாதிரி இருக்கும், அவங்க எல்லாருமே தினமும் நைட் தூங்கும் போது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ரோஸ் ஆயில வச்சு மசாஜ் பண்ணிட்டு வரலாம். குழந்தைகளுக்கு நம்ம மசாஜ் ஆயில் ரெடி பண்ணும்பொழுது இந்த ரோஸ் ஆயில நம்ம பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு இந்த ஃபேஸ்ல முதுகு பகுதியில நல்லா இந்த ரோஸ் ஆயில வச்சு மசாஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நலங்கு மாவு பொடியோ இல்லை குளியல் பொடியோ பயன்படுத்தி குளிச்சுட்டு வரலாம். ரோஜா மலர்கள்ல இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உடல் உஷ்ணத்தை தணிக்கவும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கும் ரோஜா சிறந்தது. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம மருத்துவ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.